கரியேறும் பெருமாள் பட நடிகை ஆனந்தி சமீபத்தில் திரைப்பட ப்ரமோஷன் விழா ஒன்றில் கலந்து கொண்டபோது தனது மகனுக்கு சாதியற்றவர் என சான்றிதழ் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆனந்தியை பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் 2014 பொறியாளன் திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் ஆனந்தி. இவர் பிரபு சாலமன் இயக்கிய கயல் திரைப்படத்தில் நடித்து ரசிகர்களிடையே பிரபலமானவர். இதையடுத்து அவர் கயல் ஆனந்தி என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். அதற்கு பிறகு பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்ததன் மூலம் மேலும் பிரபலமான ஆனந்தியை ரசிகர்கள் பரியேறும் பெருமாள் ஆனந்தி என்று அழைக்க தொடங்கிவிட்டனர். நடிகை ஆனந்தி தமிழ் சினிமாவில் விசாரணை, பரியேறும் பெருமாள், இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு போன்ற வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார். மூடர்கூடம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குநர் நவீனின் மைத்துனர் சாக்ரட்டிஸ் என்பவரை காதலித்து வந்த நிலையில் ஆனந்தி கடந்த 2021 திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து வந்த ஆனந்திக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்ததாக தகவல் வெளியாகியது. தற்போது அலாவுதீனின் அற்புத கேமரா, ஏஞ்சல் போன்ற படங்களில் நடித்து வரும் ஆனந்தி நடிகர் சாந்தனுக்கு ஜோடியாக ராவணகோட்டம் படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் மே 12 ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் ப்ரமோஷன் விழாவில் பேசிய நடிகை ஆனந்தி தன்னுடைய மகனுக்கு சாதியில்லா சான்றிதழ் பெற்றுள்ளேன். இந்த முடிவிற்கு நான் படித்த புத்தகங்களும் நான் சந்தித்த நபர்களின் உரையாடலுமே காரணம் என்று கூறியுள்ளார். நடிகை ஆனந்தி பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் சாதி உணர்வுக்கு எதிராக நடித்திருந்தார். நிஜ வாழ்க்கையிலும் அதேபோல தனது மகனுக்கு சாதியில்லா சான்றிதழ் பெற்றுள்ள ஆனந்திக்கு ரசிகர்கள், பிரபலங்கள் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனா்.